கடந்த மே மாதம் 2008 நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் கோவையில் செயல்படும் பிஎஸ்ஜி கல்லூரியையும் மதுரையில் உள்ள தியாகராசர் பொறியியல் கல்லூரியையும் தனியார் சுயநிதி ஒருமை பல்கலைக்கழகமாக மாற்ற உயர்கல்வி அமைச்சகம் முடிவு செய்தது. இதனை எதிர்த்து அக்கல்வி ஆசிரியர்களும் மாணவர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் கடந்த 11 தேதி 2 கல்லூரிகளையும் பல்கலைக்கழகமாக்குவது பற்றி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் கோவை தமிழ்நாடு ஹோட்டல் முன்பாக உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் கல்லூரி பல்கலைக்கழகமாக்கப்பட்டால் ஏழை எளிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்காது என்றும் இந்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இல்லையென்றால் அனைத்து கல்லூரி ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அச்சங்கத்தின் தலைவர் ஜெயகாந்தி தெரிவித்தார். மேலும் இந்த உண்ணாவிரதத்திற்கு சிபிஐ, சிபிஎம், எஸ்எஃப்ஐ மற்றும் அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து 200 மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கோவை பிஎஸ்ஜி கல்லூரி மற்றும் மதுரை தியாகராஜர் கல்லூரிகளை ஒருமை பல்கலைக்கழகமாக மாற்றுகின்ற முடிவினை கைவிட வேண்டும் என்று கடந்த 3 பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் போராடி வருகிறது. இந்த உண்ணாவிரதமானது நடக்கிறது. இன்றைக்கு 2 அன்றைக்கு முதலமைச்சருக்கு கடித இயக்கம் நடத்தியிருக்கிறோம். வருகின்ற 9 அன்றைக்கு இதே கோவை மாநகரத்திலையும் மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. வருகின்ற 12 அன்றைக்கு சென்னையிலே மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.